அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சுவையான அடை சூட போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, சோம்பு, மிளகாய். 200 உலக்கில் 3 உலக்கு புழுங்கரிசி. புழுங்கரிசியை அளந்த உலக்கில் பருப்பும் அதே உலக்கில் தான் அளக்கணும். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஊற வச்சுக்கலாம். எல்லா பருப்பும் இதிலே போட்டு அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். 1.5 மணி நேரம் ஊறுனா போதும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நீ நம்ம கிரைண்டரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரவை எப்படி இருக்கோ அதே மாதிரி நெருநெருன்னு அரைக்கணும். நைஸாக அரைச்சா அந்த அடை வராது. கொரகொரப்பாக அரைச்சிக்கிறங்க. 2 ஸ்பூன் சோம்பு அதோட போட்டு அரைக்கணும். மிளகாய், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் போட்டு அரைங்க. தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தோசை மாவு மாதிரிலாம் முத நாள் ஆட்டி வைக்க வேண்டியதில்லை, உடனே நம்ம ஆட்டி உடனே சுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு ஆட்டியாச்சு, நீ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். துருவிய தேங்காய் 1 முடி, வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். வெங்காயம், தேங்காய் துருவல், கருவேப்பிலை எல்லாம் நல்லா கலந்து விடணும். அந்த காம்பினேஷன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தோசைகள்லாம் அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைகளை சூடானோடனே எண்ணெய் போட்டுக்கிறலாம். இப்போ நம்ம வந்து மாவு ஊற்றிக்கிறலாம். சிம்மில் வச்சு கருகாமல் சுடணும், அப்போ தான் அடை வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த அடையை மூடி வச்சுக்கலாம். இப்போ மூடியை எடுத்து பார்க்கலாம். அடை நல்லா வெந்துருச்சு, நீ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தக்காளி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். இந்த அடை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.